பிரச்சனைகளோடு நீ உட்கார்ந்து இருக்கிறாய். ஒரே ஒரு கேள்வி தேவன் கேட்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் தொழில எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லலையா? உன் பிள்ளையோட படிப்பை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? எதற்காக சூழ்நிலையை பார்க்கிறாய்? உன் எண்ணங்கள் வார்த்தையோடு லாக் பண்ணப்படட்டும். நீ சுதந்திரிக்க போற தேசம் வானத்து மலையை பெருக தேசம். அதாவது தேவனுடைய ஈவோடு தொடர்புடையது, தேவனுடைய தாராளமானதோடு தொடர்புடையது. அடிச்சா ஒரு மலையில ஒரு சிட்டியவே குளிரப்படுறார் பாருங்க. எப்பேற்பட்ட தேவன். தேவனுடைய ஈவு என்னன்னா அடிச்சிச்சு மலை. இப்ப பாருங்க, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அடிச்சார். ஜெனரஸ் காடு. உன்னோடு பேசுகிற இன்னார் என்று அறிந்திருந்தாய், ஆனால் அடி எவ்வளவு பெரிய அடி. இதெல்லாம் பயங்கரமான ஒரு தாக்குதலுங்க. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் எப்படி அந்த தண்ணியை சொல்கிறார், நான் உன் கூட பேசுகிறவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தேவனுடைய ஈவையும் அந்த பேச வர்றாரு. நான் எவ்வளோ தாராள மனசுடையவேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்றார். ஜெபிக்க போகிறவர்கள் தேவன் எவ்வளவு தாராள மனதுடைய என்பது, அவர் அவர்கிட்ட பேச போகிறவங்க அவர் எவ்வளவு தாராள மனதுடைய என்பது தெரிந்திருக்க வேண்டும். எதிர்மறையான நேரங்களிலும் அவர் சொன்னதையே நினைத்து கொண்டிருங்கள். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும், அவர் சொன்னது மாத்திரம் நடக்கும். எடுத்துக்காட்டு, லாசரு இறந்து போனான். இறந்த உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்ச உடனே இயேசு கிறிஸ்து வராரு. இவர்கள் எதிர்மறையான மனநிலையில் இதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்போ இவங்க இங்கே மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் பெரிய கவலை என்னென்னா, அடக்காராதனைக்கு நீங்கள் வரலையே. அவர் சொல்கிறாரு, நமக்கு அடக்காராதனையே கிடையாது, நம்ம உயிர்ப்பிக்கிற ஆராதனை மட்டும்தான்றாரு. அடக்காராதனை நீங்கள் வரலையே. இன்னொருத்தி கூட பரவாயில்ல, யார் மார்த்தாள், மரியாள் அப்படி பேசலை. எப்போவுமே ஓவராக ஜெபிக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க, அறகுறையாக தான் பேசுங்க. இந்த வந்து சாதாரணமாக குழந்த மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அவர் சொல்ல, நீர் இங்கே இருந்திரியானால் என் சகோதரர் என்ன செய்திருக்க மாட்டார், மரித்திருக்க மாட்டான். காலம் என்ன செஞ்சிருச்சு, கை மிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு கை தட்டுங்க. அங்கதான் நிக்கிறாரு. வேர்டு 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 வேர்டு. இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனைகளோடு நீ உட்கார்ந்து இருக்கிறாய். ஒரே ஒரு கேள்வி தேவன் கேட்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் தொழில எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லலையா? உன் பிள்ளையோட படிப்பை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? எதற்காக சூழ்நிலையை பார்க்கிறாய்? உன் எண்ணங்கள் வார்த்தையோடு லாக் பண்ணப்படட்டும். அது எங்க இழுத்துட்டு போதோ அங்க போகட்டும். இந்த காலையில சாயந்தரம் நான் வரும்போது ஒரு ஒரு மனதில் ஒரு விஷன் என்னன்னா, இந்த ட்ரக்கு இதில் குட்ஸ் வண்டி இருக்குல்ல, குட்ஸ் தானே அது, இது எங்க போகுது? இது வந்து தண்டவாளத்தில் இப்படி நிற்குது. இந்த பக்கம் சென்னை இருக்கு, இந்த பக்கம் நாகர்கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்க போகுது? நல்லா பாருங்க, அந்த இன்ஜினோட இந்த எந்த இன்ஜினோட இந்த குட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, இணைக்கிறாயோ அந்த இன்ஜின் எங்க போகுதோ அங்கதான் அந்த குட்ஸ் போகுது. கர்த்தர் சொன்னாரு, உன் எண்ணங்கள் எங்கே போகுதோ அங்கதான் உன் வாழ்க்கை போக போகிறது. அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் பாருங்க, இழுத்துக்கிட்டே போகும். ஆமே, நான் வீணா போவேன் வெட்டியா போவேன் வீணா போவேன் வெட்டியா போவேன்னு சொல்லிட்டே இருந்தா, ஆமா, அந்த இன்ஜின் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஜங்கட ஜங்கட ஜங்கன் போயிட்டு இருக்கும். நான் நல்லா இருப்பேயா? எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்குறவன் மடியிலே வெடிக்குமியா என்று நான் சொல்லுவேன் என்றால் என் வாழ்க்கை அது மாத்திரம்தான் நடக்கும், நடக்கும். ஆமேன். தோத்து போனவனுக்கே சோறு வரலன்னா ஜெயிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு எப்படி சோறு வரும்? பத்து வருஷமா தோத்தாலும் மறுபடியும் டைனமைட் குச்சிகள் எடுத்து வெடிகுண்டு செய்வதில் நீ வந்து இதாக இருந்தா, அப்போ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க நம்ம என்னாலும் வெற்றி வெற்றி என்றாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே எங்க வந்து எப்படி செத்தான், வந்து வந்து எந்த டாக்டரை பார்த்தீங்க, அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களா, ஒன்றுமே கேட்கல. வந்த உடனே நான் உனக்கு என்ன சொன்னேன்னு கேட்டார். கையை தட்டுங்க சார். ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் உனக்கு என்ன சொன்னேன்? இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உங்களுக்கு வருத்தத்தோடு உட்காந்துருக்காருல்ல, அப்படியே திரும்பி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்?
ஒரு ஒரு பெரிய கப்பல் தாறுமாற ஆடிக்கிட்டு இருக்கு. கப்பர் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது அப்படின்னு ஆடிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க போகுதுன்றாயே, பவுல் காலையில இருந்து சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும்ன்றான். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, இனி உயிர் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு முந்தின நாள் இரவு அவனுக்கு தோன்றுகிறார். ஆவியானவர் நிறைய இடத்துல பேசுறாரு, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நான் ஆராதிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் ஆகிய, அங்கிருந்து அவரது ஆட்கொண்டு அப்படி தொடங்குது, ஆட்கொண்டவரும் ஆகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நேற்று இரவு எனக்கு தரிசனமாகி சொன்னாராம், உன் தலைமுடி ஒன்னு கிலோ என்ன சார் மனுஷன் இறக்கிலியதோ ஒன்றாய் அப்படின்னா வந்து அவர் மினி சுனாமின்றாய் அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கு. சூரியனே மறைக்கிற மாதிரி வலை நிக்குது. அவர் சொன்னாரு முட்டி கூட கிளவுடாரா, எங்க இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பவுலுடைய எண்ணம் அப்படி அதோட லாக் ஆகி அந்த அலை எவ்வளவு உயரத்திற்கு இருக்கிறதோ அதை விட உயரத்திற்கு பவுல் எழுந்திருச்சுதான். தயவு செய்து வார்த்தையில் இணைக்கப்படுங்கள், ஏனென்றால் உங்களை மேலே இழுத்து செல்லுகிற ஒரே உந்து சக்தி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, வார்த்தை மாத்திரமே. வேற எதுவும் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போகவே முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் என்னைக்கும் அவன் மேகத்துக்கு மேலே தாங்க பறந்துக்கிட்டு இருப்பான். நோட்டு போடுங்க, கர்த்தர் சொன்னது எழுதுவீங்க.